ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் டாக் வச்சுருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஓல்டு பப்பி. நாங்கள் தான் அந்த பப்பியை பாட் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த டாகை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்டு ஒரு டயட் சார்ட்டு, ஃபுட் வேக்சினேஷன் சார்ட்ல பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தென் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண பக் பட்டின வீடியோயும் கோல்டன் டிரைவர் பட்டின வீடியோயும் இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, வாருங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ரீடோட நேம் அமெரிக்கன் பிட்புல் டெரியர், ஒரு 3 மந்த்ஸ் ஓல்டு பப்பி, ஃபீமேல். இது நாங்கள் தான் பாட் பண்ணி கொடுத்தது நம்ம ஃப்ரெண்டுக்கு. வீடியோக்கு ஓனர் அப்ரிஷியேட் ஆகலை. தென் இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்டு இதுக்கு எப்படி டயட் சார்ட் வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டுட்டு நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில். தென் இதோட டிவார்மிங் செக்ஷன் அண்ட் இதுக்கு ஃபுட் ஷெட்யூல் கொஞ்சம் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஃபுட் சேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டிவார்மிங் இருக்கட்டும், மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிட்புல் டெரியருக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஷெட்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லி பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அமெரிக்கன் பிட்புல் டெரியரோட ஆர்கின் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ. இது லைஃப் எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா 12 to 15 இயர்ஸ் வாழும். ஹைட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேல் ஒரு 54 to 58 சென்டிமீட்டரும், ஃபீமேல் ஒரு 47 to 53 சென்டிமீட்டரும் வரும். ஒரு மேல் அடல்ட் டாக் பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 42 to 47 கேஜி வரைக்கும் வரும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஒரு 33 to 39 அந்த ரேஞ்சஸில் வரும். அப்புறம் நமக்கு இதுக்கு அமெரிக்கன் பிட்புல் டெரியருக்கு டிவார்மிங் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம். நான் முதலே சொன்னது மாதிரி இதில் என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவார்மிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் பிட்புல் டெரியருக்கு நிறைய பேர் ஒரு ராயான ஒரு மீட் கொடுப்பாங்க, ராயான சிக்கன் ஆர் ராயான பீஃப் இந்த மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா இந்த மசில் கரெக்டான ஒரு மசில் வந்து நிற்கிறதுக்கு வேண்டி. அப்புறம் நமக்கு ரெகுலர் எக்ஸசைஸு இதெல்லாம் இருக்கும்போது அது ஒரு மஸ்குலரான ஒரு ப்ரீடு தான் அமெரிக்கன் பிட்புல் டெரியர். ஸோ அதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஃபீட் பண்ணும்போது இந்த டிவார்மிங் செக்ஷன் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே மந்த்லி ஒன்ஸ் அடல்ட் ஆகின அப்புறமும் இதுக்கு டிவார்மிங் கொடுக்கணும். அமெரிக்கன் பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபாதர் அண்ட் மதர் இப்போ ஒரு கலரில் இருக்குன்னா அதே கலரில் பப்பீஸ் எல்லாமே இருக்காது. மோஸ்ட்லி அது எந்த கலர் பப்பீஸ் இறங்குன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ரொம்ப மிக்சட் கலர்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இப்போ ஒரு ஒயிட் ப்ளஸ் பிளாக்கு, தென் அது ஒரு டிஃப்ரெண்டேட் கலராக இருக்கட்டும், ப்ரௌனாக இருக்கட்டும், ஃபுல் பிளாக்காக இருக்கட்டும், ஃபுல் ப்ரௌனாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய கலர்ஸ். இப்போ அமெரிக்கன் பிட்புல் டெரியரில் மாத்திரம் எந்த கலர்ஸ் இறங்கும்னு உள்ளது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு கலர்ஸ் அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி கேசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த அமெரிக்கன் பிட்புலுக்கு கிடையாது. என்னென்னா கேசிஐ கன் கிளப் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி இந்த டாகை இன்னும் இது வரைக்கும் அனுமதிக்கலை. பட் கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டோட கேசிஐ இதுக்கு பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புது. தென் கங்கல் அந்த மாதிரி விட்ட டாக்ஸ் எல்லாத்தையுமே இப்போது சீக்கிரமே வந்து அமெரிக்கன் பிட்புல் டெரியர் மாதிரி கேசிஐயோட உள்ள ரெஜிஸ்ட்ரேஷனோட வரப்போகுது. அமெரிக்கன் பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் ஃபுட் சேட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டாக்ஸு மாதிரி காமன் பெடிகிரி, பெடிகிரிங் கரெக்ட் அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு டோபர்மேன் ரோட் வீலர் மாதிரி தான் இது. பட் ஒரு உருவத்தில் தான் சின்னதே தவிர ரொம்ப நிறைய ஃபுட் இன்டேக் பண்ணும். அது மாதிரி எப்போவுமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவ். நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் ஜஸ்ட் ஒரு ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கேன். இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோக்குள்ளாடியே நாங்கள் நிப்பாட்டி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். அது மாதிரி இப்போ ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டால் 100% இது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஒரு லேபர்டாருக்கு என்ன அக்ரஸ்னஸ் இல்லையோ அதே மாதிரி தான் இது. ஹியூமனு கூட பிட்புல் டெரியருக்கு ஒரு அக்ரஸ்னஸும் கிடையாது. பட் மற்ற டாக்ஸு கூட
அண்டு வேறு அனிமல்ஸு கூட, இப்போ ஒரு கோழி ஒரு ஆடு இந்த மாதிரி திங்ஸு கூட தான் அமெரிக்கன் பிட்புல் டெரியருக்கு ரொம்பவே அக்ரஸ்னஸ் கூடுதல். பட் ஹியூமனுக்கு கூட 0% அக்ரஸ்னஸ் இன் வெளியிலையும் சரி கல்ஃப்லேயும் சரி இன் இந்தியாவுக்குள்ளேயும் சரி. மற்ற டாக்ஸு கூடையும் மற்ற அனிமல்ஸ் கூடையும் நிறைய பைட்டிங் நடந்துட்டு, அதே மாதிரி ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண டாக்ஸ்லேயும் இதுதான் நம்பர் ஒன் இருக்குதான். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அது ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் ஒரு பிட்புல்லை வச்சுருந்தாச்சுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும். கண்டிப்பாக இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இது ட்ரக் அடிக்ட்ஸு அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, அதை யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக அது ஒரு அதுக்கும் அந்த ட்ரக் எல்லாமே பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு உண்டு. ஸோ அந்த டைமில் நிறைய டாக்ஸ் இப்போ ஒரு ஹியூமனை பார்த்தாச்சுனாலே போய் கடிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யுஎஸ்ஏல இருந்துட்டு உண்டு. யுஎஸ்ஏல நவ் இது பேன் பண்ண ஒரு டாக் தான், அண்ட் இந்தியாவில் பேன் பண்ணது கிடையாது. பட் இதுக்கு ஒரு கேசிஐ சர்டிஃபிகேட் கிடையாது, அதனால் இப்போது ஓனர்ஸ் வச்சுருக்கவங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கோட ஒரு ப்ரொடெக்ஷனோட இப்போ ஒரு வாழ்லாம் இருந்தாச்சுன்னா மட்டுமே வாங்குறது மாதிரியும் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து வளர்ந்தாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பெட் டாக் தான் அமெரிக்கன் பிட்புல் டெரியர். இன்றைக்கி நிறைய வதந்திகள் இருக்குது, பட் அது நிறையவே உண்மை கிடையாது. அமெரிக்கன் பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் கோட்டை பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்டு தான், இது டபுள் கோட் புஷ் கோட் அப்படின்னு ஒரு வெரைட்டி இந்த பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு ரொம்ப ஒரு டோபர்மேனுக்கு எந்த மாதிரி கோட் கண்டிஷன் இருக்குமோ அதே மாதிரி தான். பட் ஒரு இம்யூனிட்டி லெவல்லையும் மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே இதுக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி. இது சீக்கிரம் ஒரு அப்செட் ஆகிறதோ ஒரு சரி ஒரு சிக்கு வந்தாச்சுன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்கதோ அந்த மாதிரி அமெரிக்கன் பிட்புல் டெரியர் இருக்காது. ரொம்பவே ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு டாக் தான் அமெரிக்கன் பிட்புல் டெரியர். தென் வெல் எக்ஸசைஸ்டு ப்ரீடு, கண்டிப்பாக எக்ஸசைஸ் எப்போவுமே வேணும் இதுக்கு. இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் மூணு வருஷம் இப்போ இதை எடுக்க விரும்பியாச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்டட் தான், லேபர் மாதிரி தான் ரெக்கமெண்டட் தான். பட் நமக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் மட்டும் இந்த டாகை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். இப்போ அதை எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக இது ஒரு ஹியூமன் அக்ரஷன் உள்ள டாகு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே அமெரிக்கன் பிட்புல் டெரியரோட இது கிடையாது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பெட் டாக் தான் அமெரிக்கன் பிட்புல் டெரியர். பட் நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டே கைட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் உள்ளாடி ட்ரைனிங் செக்ஷன் ரோட்வீல் இருக்குது நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுத்து நமக்கு இப்போ ஒரு வளர்த்தாச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு ட்ரைனிங் கொடுக்காத பட்ஜெட்டில் தான் நிறைய ஒரு பைட்டிங் அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வர்றது. ஸோ அதை கேர் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் நமக்கு வளர்த்தாச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ரீடு தான். நிறைய பேர் பிட்புல் டெரியரை இப்போ காவலுக்கு வேண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய எஸ்டேட் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லாம் நிறைய பேர் இப்போ ரெக்கமெண்ட் கூட பண்ணுறாங்க அமெரிக்கன் பிட்புல் டெரியர். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ஒரு சிறிய ஒரு ஒரு கல் இப்போ உடத்துல விழுந்துச்சுன்னா அந்த ஒரு இதை கூட கரெக்டாக வாட்ச் பண்ணி போய் பார்க்குது. இப்போ ஒரு பப்பிக்கையோட இதையும் நீங்கள் ஃபுல்லும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, நிறைய விஷயங்களை ஃபுல்லும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வேக்சினேஷன் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும் சேம் மற்ற டாக்ஸை மாதிரி 45 டேஸில் ஸ்டார்டர் இன்ஜெக்ஷன், ஆஃப்டர் 15 டேஸு ரேபிஸ் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் 90 டேஸில் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் பிட்புல் டெரியருக்கு போடணும். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் கம்பல்சரி பூஸ்டர் இன்ஜெக்ஷன் நமக்கு லைஃப் லாங் போடணும். அது மாதிரி ஃபுட் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் கொடுத்து வளர்த்தாச்சுன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அது நல்லது இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக நல்லதுதான் டாக்ஸுக்கு. தென் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆனியன் கார்லிக்கு அப்புறம் இஞ்சி இது மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் டாக்ஸுக்கு, பிட்புல்லுக்குன்னு கிடையாது. அப்புறம் சாக்லேட்டு அது டைஜஸ்டே ஆகாது. ஸோ இது மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு பிட்புல் டெரியரை நமக்கு வளர்த்தியிருக்கலாம். நமக்கு பிட்புல்லுக்கு ரா மீட் கொடுக்கறது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தள்ளி சொன்னது மாதிரி இந்த வீடியோவில் இப்போது கரெக்டான டிவார்மிங் செக்ஷன் இருந்து கரெக்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருந்தாச்சுன்னா பிட்புலுக்கு ரா மீட் கொடுக்கறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி ரா மீட் கொடுக்குறதுனால எந்த ஒரு டாகுமே பிட்புல்னு இல்லை எந்த ஒரு டாகுமே அக்ரஷன் ஆகாது. ரா மீட் அதுக்கு சில டாக்ஸுக்கு கம்பல்சரி நீடட் தான், பட் டிவார்மிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி இது கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கூல் கிளைமேட் விரும்புகிறது தான் பிட்புல் அமெரிக்கன் டெரியர். அப்புறம் நமக்கு வெல் சோஷியலைஸ் பண்ணி ஒரு வளர்த்தாச்சுன்னா நல்ல ஒரு பெட்டாக அமையும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கும் இப்போ நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு நிறைய பேர் பிட்புல் வாங்கணும்னு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிட்புல் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த டாக் ஓனர் கூட நம்ம ஃபஸ்ட் டைம் ஓனர் தான் டாக் பொறுத்த வரைக்கும், நம்ம தான் இப்போ எடுத்து கொடுத்துருக்கு இப்போ ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி. வேக்சினேஷன் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும் சேம் மற்ற டாக்ஸை மாதிரி 45 டேஸில் ஸ்டார்டர் இன்ஜெக்ஷன், ஆஃப்டர் 15 டேஸு ரேபிஸ் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் 90 டேஸில் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் பிட்புல் டெரியருக்கு போடணும். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் கம்பல்சரி பூஸ்டர் இன்ஜெக்ஷன் நமக்கு லைஃப் லாங் போடணும். அது மாதிரி ஃபுட் ஷெட்டில் பொறுத்த வரைக்கும்
ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் கொடுத்து வளர்த்தாச்சுன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அது நல்லது இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக நல்லதுதான் டாக்ஸுக்கு. தென் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆனியன், கார்லிக்கு, அப்புறம் இஞ்சி, இது மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் டாக்ஸுக்கு, பிட்பல்லுக்குன்னு கிடையாது. அப்புறம் சாக்லேட்டு, அது டைஜஸ்டே ஆகாது. ஸோ இது மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி இந்த ஒரு பிட்பல் டெரியரை நமக்கு வளர்த்தியிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே கைஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த அமெரிக்கன் பிட்பல் டெரியர் ஃபீமேல் பப்பி பண்ண வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு டாக் ரிலேட்டட் வீடியோட உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.